மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியில் வருகை தந்து வந்தமர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், பித்தத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள் சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹனுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகிற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, 2002 அறியாமை அகற்றிட அருள்மறை அழைக்கின்றது என்கிற ஒரு கருப்பொருளை தாங்கி இந்த கோவை மாவட்டத்தினுடைய பாத்திமாக்கணி மண்டபத்தில் அறிமுகம் செய்த மாநாடு 10 பிறகு மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடாக இன்றைக்கு அல்லாஹனுடைய மாபெரும் கிருபையினால் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த மாநாட்டினுடைய முதல் நாளில் 3 அமர்வில் நாம் எல்லாம் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாநாட்டிற்கு JWF ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் அமைப்பினுடைய மகளிர் அணி பணியாட்கள், 180 மேற்பட்ட பணியாட்கள் பணிபுரிகிறார்கள். JYF கோவை மாவட்டத்தினுடைய ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் அமைப்பினுடைய மாணவர் அணியைச் சார்ந்த சகோதரர்கள் 50 மேற்பட்டவர்கள் பணிபுரிகிறார்கள். JAKH-னுடைய பணியாட்கள் சற்றேறக்குறைய 300 அதிகமான வாலண்டியர்ஸ்கள் இங்கே பணிபுரிகிறார்கள். மிகுந்த ஒரு பொருட்சுறவோடு இந்த மாநாடு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த மாநாட்டு தேதி தீர்மானிக்கப்பட்ட நாளிலே இருந்து அயராது இரவு பகல் பாராமல் உழைக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் எதற்காக வேண்டி இப்படிப்பட்ட ஒரு பொருட்செலவு செய்து தமிழகம், கேரளா, கர்நாடகம் போன்ற பல மாநிலங்களுக்கெல்லாம் சென்று இந்த மாநாட்டை அறிமுகம் செய்து இந்த கூட்டம் இங்கே கூட்டப்பட்டிருக்கிறது என்றால் வெறுமனே உணவறிந்துவிட்டு, வெறுமனே ஓய்வெடுத்துவிட்டு, வெறுமனே ஒரு 2 ஒரு என்டர்டைன்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ரிலாக்ஸ் ஒரு நிகழ்ச்சி அல்ல இது. இங்கே நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் என்றால் இந்த மாநாட்டிற்கு 2000 தாண்டி இஸ்லாம் அல்லாத சகோதரர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இந்த மாநாடு இவ்வளவு பெரிய பொருள் செலவோடு இப்படிப்பட்ட பணியாட்களோடு இரவு பகலாக நாங்கள் இங்கே உழைக்கிறோம் என்றால் என்ன காரணம் தெரியுமா? ஒளி ஒளி அமைப்பதற்காக வேண்டியும் இந்த நிகழ்ச்சியில் எந்த வகையான ஒரு அசம்பாவிதம் நடைபெறக்கூடாது என்பதற்காக வேண்டி காவல்துறை அதிகாரிகளும் அரும்பாடுபட்டு நமக்கு ஒத்துழைப்பு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய நோக்கத்தை தெல்ல தெளிவாக சொல்வதில் என்றைக்கும் நாங்கள் வருத்தப்படுவதே கிடையாது. நோய் தீர வேண்டுமானால் மருந்து கொடுக்கப்பட வேண்டும், அது கசப்பாக இருக்கிறதே என்பதற்காக வேண்டி தயங்க முடியாது, அருந்தாமல் இருக்கவும் முடியாது. எங்களுடைய ஒரே நோக்கம் நீங்கள் அனைவரும் இணை வைத்தலில் இருந்து மீண்டு வர வேண்டும். சிறுக்கான இணை வைத்தல் போன்ற மாபகமான காரியத்திலே இருந்து நீங்கள் மீண்டு வந்து படைத்த அல்லாஹுவை நோக்கி நீங்கள் மீண்டு வந்து இதேபோல குடும்பம் குடும்பமாக பரலோக ராஜ்யத்தில் பூர்ண ஜென்ம பூமியில் மறுமை நாளில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். எம்மதமும் சம்மதம் என்கிற கோட்பாடு எங்களுடைய கோட்பாடு அல்ல. யார் வேண்டுமானாலும் எந்த மதத்தில் வேண்டுமானாலும் இருந்து கொண்டு அப்படியே சகோதரத்துவத்தோடு சகோதர வாஞ்சையோடு வாழலாம் என்பதும் எங்களுடைய கோட்பாடு அல்ல. எங்களுடைய கோட்பாடு இங்கே ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற
இங்கே காவல்துறை அதிகாரிகளாக எங்களுக்கு பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற, இங்கே வருகை புரிந்திருக்கிற 2000 அதிகமான இஸ்லாம் அல்லாத சகோதர சகோதரிகள் இறந்த பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற அந்த நாளில் வந்து நின்று கொண்டு, இறைவா எங்களுக்கு இந்த உலகத்தில் இஸ்லாத்தை குறித்து சொல்லவில்லை, எங்களுக்கு உலகத்தில் உன்னை குறித்து சொல்லவில்லை, எங்களுக்கு உலகத்தில் திருக்குறானை குறித்து எங்களுக்கு படிக்கிற வாய்ப்பில்லை, முஸ்லிம்கள் எங்களுக்கு சொல்லவில்லை என்று எங்களுக்கு எதிராக நீங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்த்தால் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நாங்கள் தப்பிக்க முடியாது. எங்களுக்கு ஒரே நோக்கம், மறுமையில் நாம் எல்லாம் வெற்றி பெற வேண்டும். இஸ்லாம் அல்லாத சகோதரர்கள் இஸ்லாத்தை புரியாத சகோதரர்கள் இஸ்லாத்தை புரிய வேண்டும். இணை வைத்தலில் இருந்து இந்த சமுதாயம் மீண்டு வர வேண்டும் என்பதற்குத்தான் மாநாட்டின் கருப்பொருளையே படைப்புகளை விட்டும் படைத்தவனை நோக்கி என்கிற கருப்பொருள் இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மாநாட்டினுடைய உரையில் எனக்கு தொடக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றுதான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் இந்த தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமாக ஒருவனே தேவன் ஒன்றே குலம் என்று மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. என்ன காரணம் சகோதரர்களே? இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா நம்மை படைத்தான். நமக்கு தேவையான எல்லா வகையான வசதி வாய்ப்புகளையும் நாம் கேட்காமலேயே நமக்கு தந்தான். நம்முடைய தந்தை ஒன்று, நம்முடைய தாய் ஒன்று. ஆனால் பாருங்கள், வானம் நமக்குரியது, பூமி நமக்குரியது, சூரியன் நமக்குரியது, சந்திரன் நமக்குரியது, இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்தும் நமக்குரியது. ஆனால் நமக்குரிய கடவுள்கள் மட்டும் வேறு, நமக்குரிய தெய்வங்கள் மட்டும் வேறு. இறைவன் நம்மை படைத்தான். இந்த உடம்பில் இருக்கிற ஆரோக்கியம், இந்த உடம்பில் இருக்கிற உறுப்புகள் அனைத்தும் சொந்தக்காரன், படைத்தவன். இந்த உறுப்புகள் எதற்காக வேண்டி படைக்கப்பட்டதோ அதற்கு நேர்மாறாக இந்த உறுப்பை நாம் செயல்படுத்துகிறோம் என்றால் அது ஒரு அத்துமீறிய செயல் என்று சொல்லுவார்கள். இந்த உள்ளமும், இந்த கண்ணும், இந்த கையும், இந்த காலும், இந்த உடல் உறுப்புகள் அனைத்தும் படைக்கப்பட்ட நோக்கமே ஒமா ஹலத்துல் ஜின்னவல் இன்ச இல்லாலி ஆபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைத்தது எனக்கு வணக்க வழிபாடு செலுத்த வேண்டும் என்பதற்குத்தான் என்று இறைவன் சொல்லுகிறான். அவனை வணங்குவதற்காக வேண்டி படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நாம் படைப்பினங்களுக்கு போய் நம்முடைய வணக்க வழிபாட்டை செலுத்துவது நியாயமல்ல என்பதை மிக தெளிவாக உணர்த்துகிற மாநாடு இந்த மாநாடு. இந்த மாநாட்டினுடைய கருப்பொருளை மீண்டும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். படைப்புகளை விட்டும் படைத்தவனை நோக்கி என்றால், படைப்புகளுக்கு இன்றைக்கு நாம் வணக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிற படைப்புகளுக்கு எந்த வகையான அதிகாரமும் கிடையாது. படைத்தவன் என்பவன் ஒருவன் மட்டும்தான். ஆகவேதான் இவ்வளவு லட்சம் ரூபாயை வாரி இறைத்து அல்லாஹுவை மட்டுமே இந்த மனித சமுதாயம் இந்த அரங்கிலே இருந்து வெளியேறும் போது புரிந்து கொண்டு அவனோடு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டு படைப்புகளை எல்லாம் தூக்கி வீசிக்கொண்டு படைத்தவனை நோக்கி ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் இந்த மாநாடு இங்கே நாங்கள் நடத்துகிறோமே தவிர பொழுதுபோக்கு நிகழ்ச்சியோ வெறுமனே கூடி கலைகிற நிகழ்ச்சியோ அல்ல. இந்த மாநாட்டுக்காக வேண்டி பொருளாதார உதவி செய்த, இந்த மாநாட்டுக்காக வேண்டி அள்ளும் பகலும் உழைத்த நண்பர்களுக்கு அல்லாஹுனுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹு தாலா மிகப்பெரிய வெற்றியை இந்த சனிக்கிழமையே கொடுத்து விட்டான். அது நாளைய தினம் முழு அறிவிப்பாக இன்ஷா அல்லாஹ் வெளியே வரும். ஏன் இப்படிப்பட்ட ஒரு தலைப்பை இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், இந்திய திருநாட்டினுடைய சுப்ரீம் கோர்ட் உயர்நீதிமன்றத்திலே இருக்கிற நீதிபதி முதற்கொண்டு இந்த நாட்டை ஆளுகிற பிரதமர் வரை கவர்னர்கள் முறைக்கொண்டு எல்லா படித்தவர்களும் எல்லா மாமேதைகளும் கடவுள் என்று வரும்போது மட்டும் அதை சிந்திக்கக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். நம்முடைய தாயும் தந்தையும் எந்த அடிப்படையில் நமக்கென்று ஒரு மதம், நமக்கென்று ஒரு கடவுள் என்று சொன்னார்களோ அதைத்தான் வாழையடி வாழையாக பின்பற்ற வேண்டும் என்று நம்புகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த உலகத்தில் பிறக்கின்ற அனைவர்களும் முஸ்லிம்களாகத்தான் பிறக்கிறார்கள். அவர்கள் பிறந்து வரும்போது அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய உள்ளம் தூய்மையானாகத்தான் இருக்கிறது. அவர்கள் பிறக்கிற இடம், பிறக்கிற பெற்றோர்களை பொறுத்து அவர்கள் இந்துக்களாக, கிறிஸ்தவர்களாக, யூதர்களாக, நஜூசிகள், மஜூசிகளாக,
புத்தர்களாக சீக்கியர்களாக அவர்கள் மாற்றப்படுகிறார்கள் என்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யதார்த்தம் படைத்த அல்லாஹ்வை நோக்கி படைத்தவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த உலகத்தில் மனிதர்கள் படைக்கப்படுகிறார்கள். என் அன்பானவர்களே, இஸ்லாம் அல்லாத சகோதரர்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் சரி, உங்களை நாங்கள் விடவே மாட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தன்னுடைய பெரிய தந்தை அபு தாலிபுக்கு மரண நேரம் வரை போராடினார்களோ அதுவரை உங்களோடு நாங்கள் போராடுவோம். படைப்புகளை விட்டும் நீங்கள் விலகி வருகிறவரை நாங்கள் போராடுவோம். படைத்தவனை நோக்கி நீங்கள் விரைந்து வருகிறவரை நாங்கள் போராடுவோம். அதில் எந்த வகையான சங்கோஜமோ ஒளிவு மறைவோ ஒன்றும் எங்களுக்கு கிடையாது. இதே போன்று பரலோக ராஜ்யத்திலும் பூர்ண ஜென்ம பூமியிலும் மறுமை நாளிலும் நாம் வெற்றி பெற வேண்டுமானால் படைத்தவன் யார் என்பதை நாம் விளங்கியே ஆக வேண்டும். அது காலத்தின் கட்டாயம். மதத்தின் பெயரால் நாம் ஏமாற்றப்படுகிறோம், ஆன்மீகத்தின் பெயரால் நாம் ஏமாற்றப்படுகிறோம். ஆன்மீகத்தின் பெயராலும் மதத்தின் பெயராலும் தொடர்ந்து ஒரு சமுதாயம் ஏமாற்றப்படுகிறது என்றால் அது இந்து சமுதாயம் என்பதில் நான் சொல்லிக் கொள்வதில் வெட்கப்படுவதில்லை, வேதனைப்படுவதில்லை. உடைய உள்ளத்தை காயப்படுத்துவதற்கு நான் இதை சொல்லவில்லை, சிந்திக்க வேண்டும் என்பதற்கு நான் சொல்லுகிறேன். உள்ளத்தை காயப்படுத்தவோ உள்ளத்தை ஊனப்படுத்தவோ பலகீனப்படுத்தவோ இந்த மாநாடு அல்ல, அது எங்களுடைய நோக்கமும் அல்ல. எல்லாம் நம்முடைய சகோதர சகோதரிகள், நோக்கம் ஒன்றுதான். எங்களோடு நீங்கள் உறவாடிக்கொண்டு, எங்களோடு நீங்கள் சந்தித்து, எங்களோடு வியாபார தொடர்பு வைத்துக் கொண்டு, எங்களுடைய வீட்டுக்கருகிலே பலவன் பல ஆண்டு காலம் குடியிருந்து கொண்டு, அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சானுகளாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்து, உங்களுக்கு நாங்கள் இஸ்லாத்தை சொல்லாமல் மரணித்தால் எங்களுக்கு எதிராக நீங்கள் வழக்கு தொடுத்தால் நாங்கள் என்ன பதில் சொல்வது அந்த இறைவனிடத்தில்? இறைவனுடைய நீதிமன்றத்தை குறித்து எனது சகோதரன் அன்சார் உசைன் அவர்கள் எவ்வளவு துல்லியமான விசாரணையை குறித்து சொன்னார்கள். அந்த விசாரணை நீதிமன்றத்தில் நாங்கள் எப்படி எங்களை காப்பாற்றுவது? இஸ்லாத்தை பொறுத்தவரையில் தெல்ல தெளிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டார்கள். மார்க்கத்தை படித்து உணர்ந்து இதுதான் தெளிவான வழி என்று யாருக்கெல்லாம் தெரிகிறதோ அவர்கள் இந்த இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லாமல் மரணித்தால் நரக நெருப்பினுடைய கடிவாளம் போடப்படும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உடம்பில் இருந்து உயிர் பிரியும் போது படைத்த இறைவனை மட்டுமே வணங்குகிற சிந்தனையோடு இந்த உடம்பில் இருந்து உயிர் பிரிய வேண்டும். படைப்புகளை வணங்குகிற சிந்தனையோடு இந்த உலகத்தில் இருந்து உடம்பிலே இருந்து உயிர் பிரிந்தால் நம்முடைய இம்மை மறுமை வாழ்வு மிகப்பெரிய கேள்விக்குறியாகிவிடும். சகோதர சகோதரிகளே, பிற மதத்தவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லுகிறோம் என்கிற பெயரில் பிற மதத்தவர்களுடைய கடவுள் கொள்கையை விமர்சிப்பது, கடுஞ்சொல்லை கொண்டு ஏசுவது இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கின்றது. திருக்குர்ஆன் அதற்கு ஒருபோதும் அனுமதி கொடுக்கவில்லை. ஆகவே கொஞ்சம் கூர்ந்து நீங்கள் எனக்கும் கொஞ்சம் அவகாசம் தர வேண்டும். இந்த உரை முழுக்க முழுக்க அல்லாஹ்வை அறிமுகம் செய்கிற உரை. என்ன காரணம் என்றால், ஆரம்பகால முனிமார்கள் எல்லாம் ரிஷிமார்கள் எல்லாம் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி இறைவன் பூமியில் வர வேண்டும் என்கிற ஒரு சித்தாந்தத்தை ஆரம்ப காலகட்டத்தில் ரிஷிமார்கள் முனிமார்கள் மக்களுக்கு போதிக்க ஆரம்பித்தார்கள். அத்வைத கோட்பாடு என்ன சொல்கிறது என்றால், இறைவன் என்பவன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், எக்கு திசையிலும் இருப்பான், அனைத்தும் இறைவனுடைய பிரதிபலிப்பு என்று போதித்தது அத்வைதம். இன்னும் ஒருபடி மேலாக இறைவனை ஒரு மாயையாக சித்தரித்து இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து பொருள்களும் இறைவனுடைய பிரதிபலிப்புத்தான் என்கிற ஒரு நச்சுக்கருத்தை இந்த மனித சமுதாயத்திலே போதித்து, நிலம் நீர் காற்று நெருப்பு சூரியன் சந்திரன் மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் அனைத்தும் இறைவனின் பிரதிபலிப்பு என கூறி மக்களை வணங்கி வழிபட ஆரம்பிக்க வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நச்சுக்கருத்து இந்திய திருநாட்டிலே பரவ ஆரம்பித்தது. அது பகவத்கீதைக்கு எதிரானது. இந்து சமுதாய மக்களை நான் தாழ்மையோடு கேட்டுக் கொள்கிறேன், நம்முடைய இறைவன் யார்? இந்த தலை இந்த பூமியில் சாய்க்கப்பட வேண்டுமானால் அது யாருக்கு சாய்க்கப்பட வேண்டும்? யாரை இறைவனாக நாம் ஏற்க வேண்டும்? இறைவன் என்று வரும்பொழுது அதற்கு ஒரு இலக்கணம் வேண்டாமா? கடவுள் என்று வரும்போது அதற்கு ஒரு தகுதிகள் வேண்டாமா?
நாம் நம்முடைய பொருளாதாரத்தை, நம்முடைய கால நேரத்தை, நம்முடைய உடல் உறுப்பை அனைத்தையும் தியாகம் செய்து வணக்க வழிபாடுகள் செலுத்துகிறோமே, அது யாருக்கு? எதற்கு வேண்டுமானாலும் வணக்க வழிபாடு செலுத்தலாமா? யார் வேண்டுமானாலும் கடவுளாக இருக்க முடியுமா? எது வேண்டுமானாலும் கடவுளாக மாற முடியுமா? முடியாது. அது இறைவனுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம். இந்த உலகத்தில் எத்தனையோ கொடுமைகள் உண்டு. கொலையிலே இருந்து விபச்சாரம் வரை, சூதாட்டத்திலே இருந்து மதுபானம் மருந்துகிற வரை, விபச்சாரத்திலே இருந்து கொள்ளை போன்ற எத்தனையோ கொடுமைகள் இந்த மனித சமுதாயத்திலே உண்டு. அனைத்தும் இறைவனால் படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு செய்கிற கொடுமை, மனிதன் தனக்குத்தானே செய்கிற கொடுமை. ஆனால் இந்த கொடுமைகளில் எல்லாம் மிகப்பெரிய கொடுமை ஒன்று உண்டு. ஆனால் அது இறைவனுக்கு போய் இணை கற்பிப்பது, இறைவனுக்கு உருவங்களை சமர்ப்பித்து வணங்கி வழிபடுவது. எதற்காக வேண்டி இறைவன் இந்த பூமியில் நம்மை படைத்தானோ, அந்த படைத்த நோக்கத்தை மறந்து படைப்பினங்களுக்கெல்லாம் சென்று வணக்க வழிபாட்டை செலுத்துவது நியாயமல்ல என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் சீர்தூக்கி பார்த்து சிந்திக்க வேண்டும். கையெடுத்து கும்பிடுகிறோம், சாமி என்று சொல்லுகிறோம், வணங்கி வழிபடுகிறோம், இரவு பகலாக ஓடிச்சாடுகிறோம், வருடத்தினுடைய குறிப்பிட்ட மாதங்களை வணக்க வழிபாட்டுக்கென்றே ஒதுக்கி கால்நடையாக பயணம் செய்கிறோம். எவ்வளவு பெரிய கடும் குளிராக இருந்தாலும் 4:30 மணிக்கெல்லாம் குளித்து ஈரத்துணியோடு நின்று கொண்டு கடவுளை வணங்கி வழிபடுகிறோம். தீச்சட்டி என்று கூட பாராமல் கையில் ஏந்தி தன்னை வரித்துக் கொண்டு வணங்கி வழிபடுகிறோம், தீ மிதித்து வணங்கி வழிபடுகிறோம். எத்தனை எத்தனையோ வணக்க வழிபாடுகள். கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த சொத்துக்களை எல்லாம் கோயில் உண்டிகளிலே கொண்டு போய் போடுகிறோம் என்றால் என்ன காரணம்? பரலோக ராஜ்யத்தில் பூர்ண ஜென்ம பூமியில் கடவுளுடைய திருப்தி நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்கு தானே. தோழர்களே, அன்பான சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, கொஞ்சம் செவிமடுத்து நீங்கள் கேட்க வேண்டும். நம்முடைய கடவுள் யார்? நம்முடைய கடவுள் யார்? கொஞ்சம் மனிதாபிமானத்தோடு நீங்கள் சிந்திக்க வேண்டும். இப்பொழுது கடவுள் என்று வணங்கி வழிபடுகிறோமே, அவைகளுடைய தோற்றங்கள் என்ன? யார் கடவுள்? எது கடவுள்? கடவுள் என்று வணங்கி வழிபடுவதற்குரிய யாரையெல்லாம் கடவுள் என்று வணங்கி வழிபடுகிறோமோ அவர்களுக்கெல்லாம் தகுதிகள் உண்டுமா? நம்மை விட ஒரு சுப்பீரியர் பவருக்கு முன்னால் போய் நின்று கொண்டு நம்முடைய தேவைகளை நாம் கேட்கிறோம் என்றால், நம்மை விட பல மடங்கு தாழ்வான நிலையில் இருக்க ஒரு பொருளிடத்திலே போய் மண்டியிடலாமா? இந்து சமுதாய மக்களிடத்திலே பாசத்தோடு நான் கேட்கிறேன், நம்முடைய தெய்வங்கள் யார்? யார் நம்முடைய கடவுள்? நாம் திருமணம் முடிப்பதாக இருந்தால் நம்முடைய மனைவி அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எவ்வளவு இடங்களிலே போய் பெண் பார்க்கிறீர்கள்? திருமணம் முடிக்க வேண்டும் என்றால் பெண்கள் எவ்வளவு இடங்களிலே போய் ஆண்கள் அழகானவர்களை தேடுகிறார்கள்? பிறக்கிற குழந்தை கொஞ்சம் அருவறுக்கத்தக்க தோற்றத்திலே இருந்தால் நம் சொத்துக்களை எல்லாம் வாரி இறைத்து ஆபரேஷன் செய்து குழந்தையை அழகுபட ஆக்குவதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்கிறோம். மனைவி அழகாக இருக்க வேண்டும், கணவன் அழகாக இருக்க வேண்டும், பெற்ற பிள்ளைகள் அழகாக இருக்க வேண்டும். ஆடை வாங்குவதற்கு ஜவுளி கடைக்கு சென்றால் கூட அந்த ஆடை அழகாக இருக்க வேண்டும், கைக்கடிகாரம் அழகாக இருக்க வேண்டும், சாதாரண ஒரு தொலைபேசி வாங்குவதாக இருந்தால் கூட அழகாக இருக்க வேண்டும், வீடு அழகாக இருக்க வேண்டும், வாகனம் அழகாக இருக்க வேண்டும். கடவுள் எவ்வளவு அசிங்கமானவனாக இருந்தாலும் பரவாயில்லையா? எல்லா இடங்களிலும் அழகை விரும்புகிற நாம் கடவுள் என்று வரும்பொழுது கொஞ்சம் விகாரமான தோற்றத்தை ஏற்கிறோம் என்றால் இது நியாயமல்லவே? கடவுளுக்கு எவ்வளவு விகாரமான தோற்றத்தை நாம் கொடுக்கிறோம்? 4-5 தலைகள், 8-10 கைகள், நாட்டு வெளியே தள்ளி அசூரமான தோற்றத்தோடு பார்த்தாலே பயமுறுகிற ஒரு தோற்றத்தை கடவுளுக்கு கொண்டு போய் கொடுக்கிறோமே, அந்த தோட்டம் நம்முடைய மனைவிக்கு இருந்தால் அவளோடு வாழ்க்கை நடத்துவோமா? அந்த தோட்டம் நாம் பிறக்கிற பிள்ளைக்கு இருந்தால் கொஞ்சி குழாவுவோமா? ஆனால் பாருங்கள், கடவுள் என்று வரும்பொழுது அதையெல்லாம் சிந்திக்க கூடாது. அது எந்த தோற்றத்தில் இருந்தாலும், எவ்வளவு விகாரமாக இருந்தாலும் பரவாயில்லை என்று நினைக்கிறோமே, நியாயமாயது? யார் அந்த கடவுள்? கேலி கூத்துக்குரியவனா கடவுள்? விகாரமான தோற்றத்தை இந்த மனித சமுதாயத்திற்கு கொடுத்து கடவுள் என்றால் கையிலே சூளாயிரத்தோடு இருப்பார், கடவுள் என்றால் நாக்குகள் புடைக்க பார்த்தாலே பயமுறுத்துகிற நிலையிலே கடவுள் இருப்பார், கடவுள் என்றால் யானையுடைய தளம் உடம்பெல்லாம் பார்த்தால் மனித உடம்பு, கடவுள் என்றால் பெண் கடவுள், குழந்தை கடவுள், கடவுளுக்கு தாய் தந்தைகள், கடவுளுக்கு குடும்பங்கள், கடவுள் என்றால் விகாரமான தோற்றம் என்றால் நியாயமா? யார் கடவுள்? கடவுளுக்கு நீங்கள் கொடுக்கிற தோற்றம் தவறு.
உடைய குடும்பத்தார்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற கடவுளுடைய தோற்றம் தவறு. கடவுள் என்பவர் இப்படி விகாரமான தோற்றத்திற்குரியவர் அல்ல. கடவுள் என்பவர் இப்படி மக்களை பயமுறுத்துகிற தோற்றத்திற்குரியவர் அல்ல. அல்லாஹ் என்பவன் யார் தெரியுமா? இந்த வானத்தில் பறக்கிற அனைத்து பறவை இனங்களுக்கும் அழகுகளை வாரி வாரி இறைத்தவன் அந்த கடவுள். மாலை பொழுதில் பார்க்கிற அந்த வானலோகத்தில் மின்னுகின்ற அந்த அழகை எல்லாம் வாரி வாரி இறைத்தவன் அந்த கடவுள். கடல்வாழ் உயிரினங்கள், நீர்வாழ் உயிரினங்கள், இந்த நிலத்திலே ஊர்ந்து செல்கிற உயிரினங்கள், மனித உயிரினங்கள், எத்தனை எத்தனையோ உயிரினங்களுக்கு வாரி வாரி கொடுத்த அழகுகளை வாரி வாரி இறைத்த அந்த கடவுள் தன்னை மட்டும் அசிங்கமானவனாக காண்பிப்பானா? தன்னை மட்டும் பார்த்தாலே பயமுறுக்கிற தோட்டத்தோடு காண்பிப்பானா? பார்த்தாலே ஒரு அசிங்கமான பிள்ளைகளையே அருகில் கொண்டு போக முடியாத அளவுக்கு ஒரு தோற்றத்தை கொடுப்பான கடவுள்? கொடுக்கிறோம் என்றால் அது நியாயமா? நாம் விரும்ப மாட்டோமே உள்ளபூர்வமாக அந்த தோற்றத்தை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் என்பவன் அழகானவன், அல்லாஹ் என்பவன் மிக மிக அழகானவன். அந்த அல்லாஹுவை நீங்கள் படிக்க வேண்டும். அந்த அல்லாஹுவை நீங்கள் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும். நாளொரு மேனியும் பொழுதொரு மன்னவும் இன்றைக்கு கடவுள்கள் இன்றைக்கு உருவெடுத்து வருகிறார்கள். இந்திய திருநாட்டில் மட்டும் உயிரோடு 2000 அதிகமான கடவுள்கள் இருப்பதாக பத்திரிகை குறிப்புகள் நமக்கு தகவல்கள் சொல்லுகிறது. ஒவ்வொரு கடவுள்களும் ஒவ்வொரு வருடத்திற்கு 6 வீதம் இன்றைக்கு மனிதர்களை இன்றைக்கு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கடவுள்கள் என்றால் யார்? இறைவன் திருக்குறானில் அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்கிறான் அறிவுடைய மக்களுக்கு. திருக்குறானை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த புத்தகத்தை படிப்பதாக இருந்தாலும் முகவுரை முன்னுரையை படிக்காமல் அடுத்த பக்கத்தை திருப்ப முடியாது. எந்த புத்தகத்தினுடைய முன்னுரை முகவுரையை படித்தாலும் அந்த புத்தக எழுத்தாளர் ஒரு வார்த்தையை குறிப்பிடுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா? இந்த புத்தகத்தை படிக்கிற அன்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுப்பார். இதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் சுட்டிக்காட்டுங்கள், அடுத்த பதிப்பில் திருத்தி வெளியிடுகிறேன் என்பார். அதுதானே புத்தகம். அது மனிதர்கள் எழுதுகிற புத்தகம். திருக்குறான் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இதே போன்ற ஒரு வாசகத்தை கொண்டு வர முடியுமா உங்களால்? மனிதர்களும் ஜின்களும் வேண்டுமானால் திரண்டு எல்லோரும் ஒருவர் ஒருவருக்கு உதவி செய்து இது போன்ற ஒரு வாசகத்தை கொண்டு வர முடியுமா? அஃலா யதத்தபரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அத்ஃபாலுஹா? உள்ளங்கள் என்ன பூட்டுக்களால் பூட்டப்பட்டிருக்கின்றதா? சிந்திக்க மாட்டீர்களா என்று கேட்கிற வேதம் இந்த திருக்குறான். எந்த புத்தகத்திற்கும் இப்படி ஒரு முகவரை முன்னுரையை நீங்கள் பார்க்க முடியாது. தவறை கண்டுபிடி என்று சொல்லுகிறது திருக்குறான். இது போன்ற ஒன்றை கொண்டு வா என்று சொல்லுகிறது திருக்குறான். அப்படிப்பட்ட அந்த திருக்குறான் இன்றைக்கு இஸ்லாம் அல்லாத சகோதரர்களுக்கு முழுக்க முழுக்க இலவசமாக இந்த மாநாட்டு திணறில் விநியோகம் செய்யப்படுகிற அந்த திருக்குறான் அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்கிறது. யார் கடவுள்? யார் கடவுள்? யாருக்கு படைக்கின்ற ஆற்றல் உண்டுமோ அவன்தான் கடவுள். மிக சிம்பிள் லாஜிக். அதிகப்படியாக ஒன்றும் இஸ்லாம் பேசாது. நீ யாரை கையெடுத்து கும்பிட்டு சாமி என்று சுஜூதிலே கிளந்து வணக்க வழிபாடு செலுத்தி மோட்சம் பெற விரும்புகிறாயோ, ஒரே இலக்கணத்தை இஸ்லாம் சொல்லுகிறது, அது படைப்பதற்குரிய தகுதி உடையதாக இருக்க வேண்டும். நீங்கள் போய் படைத்ததாக இருக்கக்கூடாது. ஒரு உருவச்சிலையை ஒரு மனிதன் காசு கொடுத்து கடையிலே வாங்கி வருகிறான் என்றால் எடுத்த உடனே வீட்டிலே வைத்து சாமி கும்பிட முடியாது. அது எப்பொழுது தெய்வீகத்தன்மை மாறும் தெரியுமா? விசேஷமான பூஜைகள் நடத்தப்பட வேண்டும். அந்த உருவச்சிலை உருவச்சிலை வாங்கி வரப்பட்டு விசேஷமான சமஸ்கிருத சுலோகங்கள் சொல்லப்பட்டு ஜபக்குண்டங்கள் தீக்குண்டங்கள் தீமூட்டப்பட்டு 1000 சுலோகங்கள் மனிதன் சொல்லி தெய்வீகத்தன்மையை அந்த சிலைக்கு ஊட்டி அதற்கு பிறகுதான் அதை ஒரு குறிப்பிட்ட பூஜை அறையிலே கொண்டு போய் வைத்து மனிதன் வணங்குகிறார். புகைப்படமாக வாங்கிய உடனே, உருவச்சிலையாக வாங்கிய உடனே யாரும் அதை வணங்க முடியாது. காரணம், அது ஒரு கற்சிலை என்று எல்லோருக்கும் தெரியும். தெய்வீகத்தன்மையை மனிதன் ஊட்டுகிறான். அங்கே சிந்தியுங்கள். தெய்வீகத்தன்மையை மனிதன் ஊட்டுகிறான் என்றால் எல்லோரும் கடவுளாகலாமே. மனிதன் தானே தெய்வீகத்தன்மையை ஊட்டுகிறான். பத்திரிகை குறிப்பு பக்கம் பக்கமாக நமக்கு சொல்லுகிற தகவல் என்ன? விமான நிலையத்தில் வைத்து கையும் காலுமாக அதிகாரிகள் கைது செய்கிறார்கள். யாரை? மதுரை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கோயிலில் இரவோடு இரவாக சாமி சிலையை திருடி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யும் போது சென்னை விமான நிலையத்திலே வைத்து கையும் காலுமாக காவல்துறை அதிகாரிகள் கைது செய்கிறார்கள். திறந்து பார்க்கும் போது சிவபெருமானுடைய சிலை இறந்ததாக பத்திரிகை குறிப்பு. பல 1000
பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள குறிப்பு. அதை திருடியவர்கள் யார்? கோயில் பூசாரி. ஏன் திருடினார்? அறநிலை காவலாளிகள் கொடுக்கிற ஊதியம் எனக்கு போதாது என்பதற்காக வேண்டி. எந்த கடவுள் எல்லோருக்கும் பொருளாதாரத்தை கொடுக்கிறாரோ அந்த கடவுளையே கொண்டு போய்விட்டார். உடனடியாக பணக்காரனாக மாறிவிடலாமே. இதுவா கடவுள் சிந்தனை? கடவுளை குறித்து, நம்மை படைத்த இறைவனை குறித்து, பகவானை குறித்து ஒரு தெளிவான சிந்தனை இந்த மனித சமுதாயத்திலே இல்லாத காரணத்தினால், பார்ப்பதையெல்லாம் கடவுள், பார்ப்பதெல்லாம் இறைவன், இறைவன் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்கிற ஒரு சித்தாந்தத்தை மனித சமுதாயத்திலே போதிக்க ஆரம்பித்த காரணத்தினால்தான் ஒரு கணிசமான மக்கள் கடவுள் என்பவனே கிடையாது, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை கற்பித்தவன் அயோக்கியன் என்கிற நாத்திக சிந்தனைக்கு ஏன் போனார்கள்? ஒருவனே தேவன், ஒன்றே குலம் என்கிற அந்த ஒரு தத்துவத்தை ஏட்டுச் சுரக்காயாக வைக்காமல் முறையான கடவுளை இந்த மனித சமுதாயத்திற்கு அறிமுகம் செய்திருந்தால் நாத்திக சிந்தனை என்பதே இந்த மனித சமுதாயத்தில் இருந்திருக்காது. கடவுள்களை இன்றைக்கு காவல்துறை அதிகாரிகள் கைது செய்கிற நிலைமை, கடவுள்கள் இன்றைக்கு பீகார் ஜெயில் எல்லா ஜெயில்களையும் பார்த்து வந்திருக்கிற கடவுள்கள் இன்றைக்கு நிறைய உண்டு. எந்த கடவுளை இரவு பகலாக வணங்கி வழிபட்டு வந்தானோ அந்த கடவுள் ஒரு கட்டத்தில் ஒரு மோசடிக்காரனாக மாறும்போது அதே கடவுளை உருவபொம்மையாக போட்டு அந்த கடவுளை வணங்கி வழிபட்டு வந்த மக்கள் கோபம் கொந்தளிக்க வீதிகளிலே போட்டு எரித்து கொளுத்துகிறார்கள் என்றால் என்ன காரணம்? சிந்திக்க மாட்டீர்களா நீங்கள்? ஏன் கடவுள் என்று வரும்பொழுது சிந்திக்காமல் நீங்கள் இருக்கிறீர்கள்? சிந்தியுங்கள் என்று சொல்லுகிறது திருக்குறான், சிந்தியுங்கள் என்று சொல்லுகிறது திருக்குறான். இறைவனை நீங்கள் ஒவ்வொருவரும் படியுங்கள் என்று சொல்லுகிறது திருக்குறான். பைபிளிலே கூட பார்க்க முடியாது, ஓல்டு டெஸ்ட்மெண்ட் நியூ டெஸ்ட்மெண்ட்களிலே கூட பார்க்க முடியாது. நீங்கள் ஒவ்வொருவரும் இறைவனை படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது திருக்குறான். கடவுளின் பெயரால் நீங்கள் ஏமாற்றப்படுகிறீர்கள் என்று நான் சொல்லுகிறேன், அது உங்களுக்கு நன்றாக தெரியும். சபரிமலை சீசன் இந்த சீசன், கர்நாடகா, ஆந்திரம் போன்ற இந்தியாவில் இருந்து பல கோடி, பல லட்சக்கணக்கான மக்கள் நடந்தும் பயணம் செய்தும் சபரிமலைக்கு பயணம் செய்கிற காலம் இந்த காலம். நீதிமன்றத்தின் மூலம் தெள்ள தெளிவாக தீர்ப்பு வந்துவிட்டது பத்திரிகைகளில். அங்கே கொளுத்தப்படுகிற ஜோதி, மகர ஜோதி, அறக்காவலர்களால், காவல்துறை அதிகாரிகளால், வனத்துறை அதிகாரிகளால் திட்டமிட்டு கொளுத்தப்படுகிற ஜோதிதானே தவிர அந்த ஜோதிக்கு எந்த சக்தியும் கிடையாது என்று நீதித்துறை இன்றைக்கு பட்டவர்த்தனமாக பழிச்சென்று நீதித்துறை தீர்ப்பு வழங்கிய பிறகும் இந்த சமுதாய மக்கள் திருந்திய பாடில்லை. நான் ஒன்றை மட்டும் தாழ்மையோடு கேட்டுக் கொள்கிறேன், சமஸ்கிருதத்தில் இருக்கிறது என்பதற்காக வேண்டி ஒதுக்கி வைக்காமல், இன்றைக்கு எல்லா இடங்களிலும் பகவத்கீதை தமிழிலே மொழியாக்கம் செய்யப்பட்டு நல்லவர்களின் மூலம் இலவசமாக இன்றைக்கு விநியோகம் செய்யப்பட்டிருக்கின்றது. பகவத்கீதை என்பது முஸ்லிம்களால் மதிக்கப்படுகிற வேதம் அல்ல, பகவத்கீதை என்பது கிறிஸ்தவ சமுதாயம் மதிக்கிற வேதம் அல்ல, பகவத்கீதை என்பது ரிக்கு வேதம் என்பது, அதர்வன வேதம் என்பது, யஜூர் வேதம் என்பது, சுரோகங்கள் என்பது எல்லாம் இந்து சமுதாய மக்கள் மதித்து போற்ற வேண்டிய வேத கிரந்தங்கள், நீங்கள் நம்புகிற வேத கிரந்தங்கள். அந்த வேத கிரந்தங்களுக்கெல்லாம் நீங்கள் துரோகம் செய்யக்கூடாது. அந்த வேத கிரந்தத்தை அதிகமதிகம் மதிக்கிற நீங்கள் அந்த வேத கிரந்தத்தில் இப்படிப்பட்ட சாமியார்களுக்கு, இப்படிப்பட்ட கடவுள்களுக்கு அனுமதி உண்டுமா என்று குறைந்தபட்சம் படித்து பார்த்தீர்களா? வேதத்தை நீங்கள் படித்து பார்க்கவில்லை, உண்மை சம்பவத்தை நீங்கள் ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. பெற்றோர்கள் எந்த அடிப்படையில் வளர்த்தி ஆளாக்கினார்களோ, எதை மதம், மார்க்கம், சாமி, கடவுள் என்று வணங்கி வழிபடுகிறோமோ அதுதான் நம்முடைய பாதை என்று கடிவாளமிடப்பட்ட குதிரையைப் போல நீங்கள் செல்லுகிற காரணத்தினால்தான் ஆன்மீகத்தின் பெயரால் ஏமாற்றப்படுகிறீர்கள். ஆன்மீகத்தின் பெயரால் வெட்டி தலைகுனிய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகிறது. அல்லாஹுவை வணங்குகிற எந்த சமுதாயம் என்றைக்கும் தலைகுனிவுக்கு ஆளான சரித்திரமே கிடையாது. ஒரு கடவுளை நான் தேர்ந்தெடுக்கிறேன் என்றால், எனக்கு ஒரு கடவுள் வேண்டும் என்றால், எனக்குரிய கடவுள் இதுதான் என்றால், அந்த கடவுளை உலகத்தின் எந்த கடைக்கோடியில் போய் நின்று கொண்டு சொன்னாலும் அது எல்லோருக்கும் தெரிய வேண்டும், அதுதான் கடவுள். ஆனால் நம்முடைய கடவுள்களுடைய நிலைமை என்ன? கேரளாவிலே இருக்கிற கடவுளை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாது, தமிழ்நாட்டு மக்களிலே தமிழ்நாட்டு மக்கள் வணங்கி வழிபடுகிற கடவுள் ஆந்திர மாநிலத்திற்கு போய் சொன்னால் அவர்களுக்கு தெரியாது. ஐரோப்பிய கண்ட்ரிக்கு போய் முருகனை குட்டியோ, சாமியோ, முருகனை குட்டியோ, லட்சுமியை பற்றியோ பேசினால் அவர்களுக்கு ஒன்றும் புரியாது. நாட்டுக்கு ஒரு கடவுள், மாவட்டத்திற்கு ஒரு கடவுள், தெருவுக்கு ஒரு கடவுள், குடும்பத்திற்கு ஒரு கடவுள், ஏன் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு கடவுள்.
33 கோடி தெய்வங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு மனிதர்களை காட்டிலும் இன்றைக்கு கடவுள்கள் அதிகம். கடவுள் என்பது என்றைக்கும் கேலி கூத்துக்குரியதாக ஆகிவிடக் கூடாது. நான் அறிவுள்ளவன், படித்த மாமேதை, சிந்திக்கிறவன், மேல் படிப்பு படித்தவன், பட்டங்கள் பல வாங்கியவன் நான் ஒன்றை தேர்வு செய்கிறேன் என்றால் அறிவை கொண்டு யோசித்து நான் தேர்வு செய்ய வேண்டும். எனது அறிவு அதற்கு பயன்பட வேண்டும். இந்த நாட்டிலே இருக்கிற உயர்ரக அதிகாரிகள் எல்லாம் இன்றைக்கு உயிரோடு வாழ்கிற மனிதர்களுடைய காலிலே போய் விழுகிறார்கள் என்றால் என்ன காரணம்? கடவுளில் அவதாரம் என்று நம்புகிறார்கள். அவர்களை வணங்கி வழிபடுவதன் மூலம் கடவுளுடைய நெருக்கத்தை பெற முடியும் என்று எண்ணுகிறார்கள். இவைகளுக்கெல்லாம் திருக்குறானில் ஆதாரம் உண்டுமா என்று கேட்க இங்கே நான் வரவில்லை. இவைகளுக்கெல்லாம் பைபிளில் பகவத்கீதையில் ஆதாரம் உண்டா என்று கேட்க வந்திருக்கிறேன். நான் பகவத்கீதை, அதர்வண வேதம், யஜூர் வேதம், பல வேத கிரந்தங்களில் இருக்கிற குறிப்புகள். அதர்வண வேதம் 20வது அத்தியாயம் 58வது வசனம் முடிந்தால் நீங்கள் குறித்துக் கொள்ளலாம். கடவுளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிற குறிப்புகள் என்ன? இந்து சமுதாய மக்கள் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள், கொஞ்சம் உடைய செவிகளை கூர்மையாக்க வேண்டும். நீங்கள் சிந்தனைகளை நீங்கள் சிதறடித்து விடக் கூடாது. இது ஏதோ ஒரு கூட்டம் போட்டு முஸ்லிம்கள் கொஞ்சம் புல்லா போட்டு ஏதோ ஒரு 2 நாள் மாநாடு நடத்தி எதையெல்லாமோ சொல்லுகிறார்கள் என்று நீங்கள் ஏமாந்து போய்விடக் கூடாது. நீங்கள் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அதர்வண வேதம் 20வது அத்தியாயம் 58வது வசனம், கடவுள் என்பவர் மிக பெரியவன் ஆவான். அந்தஸ்தை முதலில் கொடுக்கிறது. கடவுள் யார் தெரியுமா? அவர் மிகப்பெரிய சுப்பீரியர் பவர் என்று சொல்லுகிறார். அவரை போய் யாரும் கண்டுபிடித்துக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தூங்கினால் அதிகாலை பொழுது 4:30 மணிக்கு சுப்பரவாதம் பாடி அந்த கடவுளை எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கடவுள் யார் தெரியுமா? அது ஒரு சுப்பீரியர் பவர் என்று சொல்லுகிறார். கடவுளை கேலி கூத்தாக்காதீர்கள். கடவுள் என்பவர் மிகப்பெரியவர் என்று அதர்வண வேதம் சொல்லுகிறார். பகவத்கீதை 10வது அத்தியாயம் 12வது வசனம், அவன் ஆதி தேவன், பிறவாதவன் என்று சொல்லுகிறார். அவன் ஆதி தேவன், அவன் பிறவாதவன் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னதாகவே அவன் உண்டு என்று சொல்லுகிறார். அவன் ஒரு ஆதி தேவன். அவன் யாருடைய வயிற்றிலே கருவாக 10 மாத காலம் இறந்து பிறந்துகிறவள் கடவுள் அல்ல. கடவுளுக்கு தாயும் தந்தையும் இல்லை என்று சொல்லாமல் சொல்லுகிறதே. கடவுள் என்பவன் யார் தெரியுமா? அவன் யாருக்கும் பிறக்காதவன். அவன் ஒரு ஆதி தேவன் என்று பகவத்கீதை சொல்லுகிறார். பிறகு ஏன் நீங்கள் ஏமாற்றப்படுகிறீர்கள் என்றால் அது சமஸ்கிருதத்திலே உண்டு. அவள் மட்டும்தான் அதை படிப்பாள். அது எல்லோரும் படிக்க வேண்டிய புத்தகம் பகவத்கீதை. அப்பொழுதுதான் உண்மை என்னவென்று எல்லோருக்கும் தெரியும். பகவத்கீதையினுடைய குறிப்பு, யஜூர் வேதத்துடைய குறிப்பு 32வது அத்தியாயம் 3வது வசனம், யஜூர் வேதத்தில் அவனுக்கு எந்த வகையான தோற்றமும் கிடையாது என்று பழிச்சிட்டு சொல்லுகிறது. நீங்கள் கொடுக்கிற எந்த தோற்றமும் அவனுடைய தோற்றம் அல்ல என்று சொல்லுகிறது என்றால் இந்த பகவத்கீதையை, யஜூர் வேதத்தை, அதர்மண வேதத்தை யார் மதிக்கிறார்கள்? ஒரு மதத்தை குறித்து ஆய்வு செய்ய வேண்டுமானால், ஒரு மதம் என்ன சொல்லுகிறது என்று ஒரு மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டுமானால், அந்த மதத்திற்கென்று இருக்கிற சட்ட நூலை படித்துத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களை வைத்தல்ல. மனிதர்கள் பல விதத்தில் இருப்பார்கள். எங்களுடைய சமுதாயத்தில் பாருங்கள், நிறைய முஸ்லிம்கள் உண்டு. அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ்வை பற்றி தெரிவதை காட்டிலும் அவுலியாக்களை குறித்து பக்கம் பக்கமாக அவர்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள். பள்ளிக்கெல்லாம் வந்து அவர்கள் தொழமாட்டார்கள். அவர்கள் இரவு பகலாக தர்காக்களுக்கு சென்றுதான் படுத்து உறங்குவார்கள். அவர்களை எல்லாம் பார்த்து இதுதான் இஸ்லாம், இதுதான் முஸ்லீம், இதுதான் வணக்க வழிபாட்டுடைய சின்னம் என்று நினைத்தால் நாங்கள் பொறுப்பல்ல. இஸ்லாம் பொறுப்பல்ல, திருக்குரான் பொறுப்பல்ல. இஸ்லாம் எது என்று நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் திருக்குரானை படித்துத்தான் நீங்கள் விளங்க முடியும். இஸ்லாம் எது என்று விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் அந்த இஸ்லாத்திற்கு ஒரு தூதரை இறைவன் அனுப்பியிருக்கிறான். அவரை வைத்துத்தான் நீங்கள் இஸ்லாத்தை புரிந்து கொள்ள முடியும், முஸ்லீம்களை வைத்தல்ல. அதே போல இந்து சமுதாய மக்களாக இருக்கிற நீங்கள் கடவுள் என்று யார் என்றால், தாயோ தந்தையோ வாழ்கிற சமுதாயமோ சொல்லுகிறவர்கள் எல்லாம் கடவுள் கிடையாது. நாம் நம்புகிற வேதம் என்ன சொல்லுகிறது? நாம் நம்புகிற வேதம் சொல்லுகிறது ஆதி தேவன் பிறவாதவன், அவனுக்கு எந்த வகையான தோற்றமும் கிடையாது என்று சொன்னால் எப்படி 2500 கடவுள்கள் இந்த மனித சமுதாயத்திலே தோன்றினார்கள்? எப்படி கடவுளுக்கு விகாரமான தோற்றங்கள் வந்தது? இந்த தோற்றத்தை கொடுத்தவர்கள் யார்? இந்த தோற்றம் எப்படி வந்தது? யஜூர் வேதம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக 40வது அத்தியாயத்தின் 8வது சுலோகம் சொல்லுகிறது, அவனுக்கு உருவம் என்பதே கிடையாது, அவன் மிக மிக பரிசுத்தமானவன், அசிங்கமானவன் அல்ல என்று சொல்லுகிறது. அவன் மிக மிக பரிசுத்தமானவன், அவனை போல பரிசுத்தமானே கிடையாது என்று சொல்லுகிறது. நாம்
ஏழாவது அத்தியாயம் 19 வசனம் இன்னும் தெல்ல தெளிவாக சொல்கிறது, அவன் மகாத்மா, அவனை யாரும் பார்த்தது கிடையாது என்று சொல்லுகிறார். அவன் மகாத்மா, அவனை யாரும் பார்த்தது கிடையாது என்றால், இந்து சகோதரர்கள் இன்று இரவு வீட்டுக்கு சென்று பெற்றோருக்கு கேட்க வேண்டிய முதல் கேள்வி, இந்த கடவுளை யார் பார்த்தார்கள், இந்த உருவம் கொடுத்தது யார், இந்த கேள்வியை கேட்பதில் அர்த்தம் உண்டுமா இல்லையா? இது ஒரு அநாகரிகமான கேள்வி அல்ல. நான் வணங்குகிற கடவுள் என்னுடைய கடவுள், வானம் எல்லோருக்கும் சொந்தம், பூமி எல்லோருக்கும் சொந்தம், கடல் நீர் எல்லோருக்கும் சொந்தம், குடிக்கிற நீர் எல்லோருக்கும் சொந்தம் என்றால், கடவுள் என்கிற பெயரில் எப்படி வேறுபாடு கற்பித்து அதன் பெயராலே இன்றைக்கு ஜாதி மதம் பல உயிர்கள் இன்றைக்கு பலியாகிக் கொண்டிருக்கிறது என்றால், அது நியாயமா என்று ஏன் நீங்கள் சிந்திப்பதில்லை? இந்த கடவுளுக்கு உருவம் கொடுத்தது யார், யார் அந்த கடவுளை பார்த்தது? அத்வைத கோட்பாடு சொன்னதைப் போல கடவுள் தூணிலும் இருப்பார், துணிமிலும் இருப்பார் என்றால் அது பகவத்கீதைக்கு எதிரானது. வானாகி மண்ணாகி உயிராகி இறைவன் இந்த பூமியில் அவதாரம் எடுத்து வர வேண்டும் என்று சொன்னால் அது அதர்வன வேதத்திற்கு எதிரானது, யஜூர் வேதத்திற்கு எதிரானது. அது முனிமார்கள் திட்டமிட்டு இந்த மனித சமுதாயத்தில் மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி ஒரு பிளப்பு நடத்துவதற்காக வேண்டி அதை செய்தது என்று சொன்னால் அது கூடுதல் வார்த்தை தான், மன்னிக்க வேண்டும். நீங்கள் இன்றைக்கு டாடா பிர்லாவை விட எல்லா சாமியார்களுக்கும் தான் சொத்துக்கள் இன்றைக்கு அதிகம். இந்திய திருநாட்டில் சுப்ரீம் கோர்ட்டிலே இருந்து ஒரு நீதிபதிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புலனாய்வு துறை இன்றைக்கு அமைத்திருக்கிறார்கள். எதற்காக? வெளிநாட்டிலே இருக்கிற கருப்பு பணத்தை எல்லாம் கையகப்படுத்தி கொண்டு வந்து இந்திய திருநாட்டிலே இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு அதை விநியோகம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஆனால் இதே இந்திய திருநாட்டில் ஒரு சிபிஐயோ சிறப்பு புலனாய்வு படை அமைத்து எந்தெந்த சாமியார்களுக்கு எவ்வளவு சொத்துக்கள் உண்டு என்று நீங்கள் கணக்கிட்டு பார்த்தால் இந்தியாவை கடன் இல்லாத நாடாக மாற்றிவிடலாம். கடவுளுக்கு எதற்கு சொத்து என்று சிந்திக்க சீடன் கிடையாது, கடவுளுக்கு எதற்கு சொத்து என்று எழுத பத்திரிகையாளர்கள் கிடையாது, கடவுளுக்கு எதற்கு சொத்து என்று சிந்திக்கின்ற படித்த மாமேதைகள் கூட இந்த மனித சமுதாயத்திலே இல்லை என்பதுதான் வேதனைக்குரியது. அப்படி அல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். அதர்வன வேதம் 32 அத்தியாயம் 3 வசனம், இறைவன் தன்னை ஒருபோதும் வெளிப்படுத்திக் கொண்டதே கிடையாது. இறைவன் தன்னை ஒருபோதும் வெளிப்படுத்திக் கொண்டதே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நபித்தோழர்கள் கேட்டார்கள், மேராஜுடைய பயணத்தில் அல்லாஹுவை நீங்கள் பார்த்தீர்களா? எப்படி பார்க்க முடியும்? ஒளிமயமானவன் எப்படி பார்க்க முடியும்? ஒளிமயமானவன் தன்னை சுற்றி ஒரு திரையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த திரையை அகற்றினால் இறைவனுடைய ஒளி இந்த பூமிக்கு பட்டால் கூட பூமி தாங்காது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு சுப்பீரியர் பவர் அந்த இறைவன். அந்த இறைவனை நாமாக உருவாக்கி பலகீனத்திற்கு மேல் பலகீனத்தை உண்டாக்கி காவல்துறை அதிகாரிகள் கையும் காலுமாக கண்டுபிடித்துக் கொண்டு வந்து மீண்டும் பூஜை அறையிலே வைக்க வேண்டியவர்களாம் கடவுளா? யோசித்து பார்க்க வேண்டாமா? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? கடவுளை இந்த அளவுக்கெல்லாம் தரம் தாழ்த்தி இறக்கி விகாரமான தோற்றத்தை கொடுத்து மதம் இப்படித்தான் எனக்கு சொன்னது என்று நீங்கள் இருந்தால், மரணத்திற்கு முன்னதாக நீங்கள் உண்மையான படைத்த இறைவன் யார் என்பதை நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டும் தாய்மார்களே, பெரியோர்களே. தொடர்ந்து கடவுளை குறித்து பார்க்காதவன் ஆதி பகவான், அவன் யாருக்கும் பிறக்கவில்லை, அவன்தான் சுப்பீரியர் பவர் என்றெல்லாம் மட்டும் சொல்லவில்லை பகவத்கீதை. கடுமையான எச்சரிக்கை செய்கிறது, கடுமையான எச்சரிக்கை செய்கிறது பகவத்கீதை. ரிக்குவேதம் 8 அத்தியாயம் 11 வசனம், நண்பர்களே, எவ்வளவு அற்புதமான வாசகம் நண்பர்களே. தெய்வீக தன்மை வாய்ந்த அவனை அல்லாத எவரையும் நீங்கள் வணங்கி வழிபடாதீர்கள். நண்பர்களே, தெய்வீக தன்மை வாய்ந்த அவனை அல்லாத எதனையும் வணங்கி நீங்கள் வழிபடாதீர்கள், அவனை மட்டுமே வணங்குங்கள். அதுதான் இந்த மாநாட்டுடைய கருப்பொருள். படைப்புகளை விட்டுவிடுங்கள், படைத்தவனை மட்டுமே வணங்குங்கள். படைப்புகளை விட்டுவிடுங்கள், படைத்தவனை மட்டுமே வணங்குங்கள் என்பதுதான் மாநாட்டுடைய கருப்பொருள். பகவத்கீதை 7 அத்தியாயம் 20 வசனம், அந்தந்த ஆசைகளால் அந்தந்த மனிதன் ஆசை கொண்டு, அந்தந்த மனிதன் தன்னுடைய மனோ இச்சைக்கு உட்பட்டு அறிவிழந்து, அந்தந்த மனிதன் தனக்குரிய நியாயத்தை கொண்டு அவனாக ஒரு உருவம் செய்து வணங்கி வழிபடுகிறானே தவிர அவன் அறியாமையில இருக்கிறான், தெரியாமல் இருக்கிறான், ஆள் இருளில் இருக்கிறான் என்று எச்சரிக்கை செய்கிறது பகவத்கீதை. அந்த எச்சரிக்கையை கொஞ்சம் கூட நீங்கள் திரும்பி பார்க்காமல் நீங்களாக மனோ இஷ்டப்படி, பெற்றோர்கள் சொன்னார்கள், காலம் காலமாக வணங்கி வழிபடுகிறோம், இதுதான் நம்முடைய கடவுள் என்றெல்லாம் நீங்கள் வணங்கி வழிபட்டு வந்ததனுடைய விளைவுதான் மதத்தின் பெயரால் ஏமாற்றப்படுகிறீர்கள், ஆன்மீகத்தின் பெயரால் வெட்டி தலைகுனிகிறீர்கள்,
ஒவ்வொரு காலகட்டத்திலும் கடவுள்கள் இந்த சமுதாயத்திலே அசிங்கமான சூழ்நிலைக்கு ஆளாகிறார்கள் என்றால் கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? நீங்கள் யாரை கடவுள் என்று வணங்கி வழிபடுகிறீர்களோ, உயிருள்ள மனிதர்களை நான் சொல்லுகிறேன், இந்திய திருநாட்டில் 2500 அதிகமான உயிரோடு இருக்கிற சாமிகள் உண்டு என்று சொல்லுகிறார்கள். அவர்களை நீங்கள் நேசிப்பதை விட 650 மக்கள் இந்திய திருநாட்டிலே உண்டு. வாயசத்து பேசுகிற ஒவ்வொரு மொழிகளிலும் குறைந்தது 5 வீதம் இன்றைக்கு இஸ்லாத்தை தழுவிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் உயிரை விட மேலாக மதிப்பார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பெயரை கேட்டாலே அவனுக்கே தெரியாமல் அவனுடைய நாவு அவருக்காக வேண்டி சலவாத்து சொல்லுகிற அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர் இஸ்லாத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கு உண்டுமா உருவம்? அவர் உயிரோடு வாழும் போது தன்னுடைய தோழர்கள் ஆசை நிமித்தமாக, மரியாதை நிமித்தமாக காலில் விழுந்து வணக்க வழிபாடு செலுத்தட்டுமா என்று கேட்ட சரித்திரம் உண்டு. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சுயர்த்தி நின்றார்கள் இந்த சமுதாயத்தில். ஒவ்வொரு இறை தூதர்களுக்கும் நேர்ந்த கொடுமை தனக்கு நேர்ந்துவிடக் கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தனக்கு முன்னால் நேர்ந்த ஒரு இறை தூதர் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம், கிறிஸ்தவ அன்பர்கள் இயேசு என்று சொல்லுவார்கள், அவருக்கு நேர்ந்த கொடுமையை கண்ணெதிரே பார்த்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சமுதாயம் செய்த துரோகம், இறைவனுடைய தூதராக அனுப்பப்பட்டவரை இறைவனுடைய மகன் என்றார்கள், அவரையே கடவுள் என்றார்கள், அவரை வணங்கி வழிபடுகிற சமுதாயத்தை பார்த்து இறுதியாக வருகிறார் இந்த தூதர். காலில் விழுந்து மரியாதை செலுத்தட்டுமா என்று கேட்ட தோழருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்றார்கள். இதை மரியாதை என்பீர்கள், திரும்ப மரியாதை வணக்கமாக மாறும், திரும்ப வணக்க வழிபாடாக மாறும், வழிபாடாக மாறினால் படைப்பினங்களை மனிதர்கள் வணங்க ஆரம்பிப்பார்கள், படைத்தவனை மனிதர்கள் கைவிட்டு விடுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கெல்லாம் உயிரை விட மேலானவர், ஆனால் இந்த தலை சாய்க்கப்படுவது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்பதை படியுங்கள் என்று சொல்லுகிறானே, அந்த இறைவனுக்கு மட்டும்தான் இந்த தலை சாய்க்குமே தவிர முஹம்மது நபிக்கு சாய்க்காது. எப்படி மூசா என்கிற மோசே கடவுள் இல்லையோ, எப்படி இயேசு என்கிற ஈசா கடவுள் இல்லையோ, அதே போல முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடவுள் தன்மை வாய்ந்தவர் அல்ல, கடவுளின் மகன் அல்ல, கடவுளுடைய அவதாரம் அல்ல, அவர் கடவுளுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் காட்டிய ஆன்மீக பாதை என்ன தெரியுமா? எனது வீட்டில் பணியாட்களாக பணிபுரிந்தால் சொர்க்கம் போக முடியும் என்று சொல்ல வந்தவர் அல்ல, எனது காலில் விழுந்து வணக்க வழிபாடு செலுத்தினால் சொர்க்கம் போக முடியும் என்று சொல்ல வந்தவர் அல்ல, நான் வருகிற பொழுதெல்லாம் எழுந்து நின்று மரியாதை செலுத்தினால் சொர்க்கம் போக முடியும் என்று சொல்லி வந்தவர் அல்ல, எனது உருவப்படத்தை ஒவ்வொரு வீடுகளிலும் வைத்து நீங்கள் வணங்கி வழிபட்டால் சொர்க்கம் போக முடியும் என்று சொல்ல வந்தவர் அல்ல. என்ன சொல்ல வந்தார் தெரியுமா? தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் கூட்டி வைத்துக் கொண்டு, எனது மாமி மகளே, அப்துல் முத்தலிபின் குடும்பத்தார்களே, எனது உயிரை விட மேலாக நான் மதிக்கின்ற எனது மகள் பாத்திமாவே, எல்லோரும் தெரிந்து கொள்ளுங்கள், பரலோக ராஜ்யத்தில் பூர்ண ஜென்ம பூமியில் மறுமை நாளில் இறைவன் மீண்டும் அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், எல்லோரும் அந்த நாளில் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவீர்கள் என்று இறைவன் சொல்லுகிறானே, அந்த நாளில் நரகத்திலிருந்து, அக்னி நிறைந்த நரகத்திலிருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் நல்லறங்களை செய்யுங்கள். இறைவனை நீங்கள் மனிதர்களின் மூலம் நெருங்க முடியாது, இறைவனை போய் இறந்து போன மன்னர்களிலே போய் இறைவனை காண முடியாது, இறைவனை கற்சிலையிலே வைத்து நீங்கள் இறைவனை காண முடியாது. இறைவனுக்கு மகன் உண்டு என்றும் இறைவனை கற்சிலையாகவும் இறைவனை சமாதிகளையும் போய் தேடினால் அது இறைவனுக்கு இணை கற்பிக்கிற குற்றம் என்று சொல்ல வந்தவர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மார்க்கம் இந்த இஸ்லாம். இங்கே உருவத்திற்கோ தனி மனிதனுக்கோ இறந்து போனவர்களுக்கோ எந்த வகையான வணக்க வழிபாட்டையும் செய்தால், யாரு செய்தாலும் சரி, அது இஸ்லாத்தில் வன்மையாக கடுஞ்சொல்லால் கண்டிக்கப்படுகின்ற மாபெரும் குற்றத்திற்குரிய காரியம், இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய காரியம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், யார் கடவுள், எது கடவுள்? யஜூர் வேதம் 40:9 மனிதனால் படைக்கப்பட்ட எந்த பொருளையும் நீ ஒருபோதும் வணங்காதே என்று சொல்லுகிறார். மனிதனால் படைக்கப்பட்ட எந்த பொருளையும் ஒருபோதும் நீ வணங்காதே, அது வணங்கினால் அது அந்த யஜூர்வேதத்திற்கு செய்கிற துரோகம். ஆகவேதான் படைப்புகளை வணங்காதே, படைத்த இறைவனை மட்டுமே வணங்கு என்கிற கருப்பொருளை தாங்கி இந்த மாநாடு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பகவத்கீதை 7 அத்தியாயம்
24 இருந்து 26 வரை உள்ள சுலோகம் சொல்லுகிறது, இவர்களெல்லாம் மதியீனர்கள். நான் சொல்லவில்லை, பகவத்கீதை சொல்லுகிறது, இவர்களெல்லாம் மதியீனர்கள், அறிவில்லாதவர்கள் என்று சொல்லாமல் சொல்லுகிறது. மதியீனர்கள் இவர்கள் எல்லாம், இவர்களெல்லாம் மாறுபாடு இல்லாததும் மேம்பட்ட வேறு ஒன்றும் இல்லாததுமான என்னுடைய ரூபத்தை அறியப்படாதவர்களாய், தோன்றுதல் இல்லாத எனக்கு போய் ஒரு தோற்றத்தை கொடுத்து வணங்கி வழிபடுகிறானே இவன் மதியினர், அறிவில்லாதவன். இவன் மேற்படிப்பு பட்டப்படிப்பு படித்தாலும் அந்த படிப்பு அவனுக்கு கடவுளுடைய விஷயத்தில் துணை போகவில்லை என்று சொல்லுகிறான். ஆனால் இஸ்லாத்தில் ஒரு டீ கடையில் டீ ஆக்கிக் கொண்டிருப்பவன் கடவுளை குறித்து புரிந்திருக்கிறான், அவனிடத்தில் அறிவில்லை. உங்களுடைய பார்வையை பொறுத்தவரை அவன் கடவுளை குறித்து அறிந்திருக்கிறான், அவன்தான் அறிவாளி. இந்த உலகத்தில் அவன்தான் அறிவாளி. அறிவாளி யார் என்றால் தன்னை படைத்த இறைவன் யார் என்பதை அந்த அறிவை கொண்டு புரிகிறவனே அவன்தான் அறிவாளி. இந்து சமுதாய மக்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும், மறுபரிசீலனை செய்ய வேண்டும். நம்முடைய பாவை எங்கே போய் கொண்டிருக்கிறது? இந்த சபையில் கிறிஸ்தவ சமுதாய மக்கள் இருந்தால் உங்களுடைய கவனத்திற்கு ஒரு சில குறிப்புகள் தருகிறேன். இயேசுபெருமார் என்பவர் கடவுளுடைய குமாரர் அல்ல, இயேசுபெருமார் என்பவர் கடவுள் அல்ல. இயேசுபெருமாரை நீங்கள் வணங்கி வழிபட்டால் நிச்சயம் பரலோக ராஜ்யத்தில் வெற்றி பெற முடியாது என்று குரான் சொல்லவில்லை, ஓல்டு டெஸ்டமென்ட் நியூ டெஸ்டமென்ட் சொல்லுகிறது. மார்க் யோவான் போன்ற பல்வேறு வகையான சுவிசேஷங்கள் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறது? பகவத்கீதை ஓல்டு டெஸ்டமென்ட் நியூ டெஸ்டமென்ட், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அவைகளும் பக்கம் பக்கமாக சொல்லுகிறது. மத்தேயு 19 அத்தியாயம் 16 வசனம், 17 வசனம், தேவர் ஒருவர் தான், அந்த தேவர் ஒருவரை தவிர வேறு தேவர் கிடையாது. மரியம் தேவர் அல்ல, மரியமுடைய குமாரர் இயேசுவும் தேவர் அல்ல, தேவர் என்பவர் ஒருவர் தான். மத்தேயு சொல்லுகிறது, யோவான் பேசுகிறது, 14:28 வசனம், என் பிதா என்னிலும் பெரியவளாக இருக்கிறார் என்று இயேசு சொல்லுகிறார். இயேசு சொல்லுகிறார், பிதா என்பவர், கடவுள் என்பவர், கர்த்தர் என்பவர் என்னிலும் பெரியவராக இருப்பவர் தானே தவிர நான் அல்ல என்று சொல்லுகிறார். யோவான் 10:29 சுலோகம், என் பிதா எல்லோரை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார், என்னிலும் பெரியவர் மட்டுமல்ல உலகத்திலே இருக்கிற 650 கோடி மக்களை காட்டிலும் அந்த பிதா பெரியவராக இருக்கிறார். யோவான் 14:24 வசனம், நீங்கள் கேட்கிற இந்த வசனம் என்னுடைய வசனம் அல்ல, என்னை அனுப்பி அந்த கர்த்தருடைய வசனம் என்று இயேசு சொல்லுகிறார். அதே யோவான் 17:3 வசனம், நித்திய ஜீவன் எது தெரியுமா? நித்திய ஜீவன் விசேஷ கூட்டங்களில் இயேசுபெருமானுடைய காலில் விழுந்து ஆசி வாங்குகிறவர்கள் நித்திய ஜீவனுக்குரியவர்கள் அல்ல. நித்திய ஜீவன் யார் தெரியுமா? ஒன்றாகிய மெய்த்தேவனாகிய அவனை தன்னுடைய அறிவை கொண்டு அறிந்து புரிந்து நடக்கிறவர்கள் தான் நித்திய ஜீவனுக்குரியவர்கள். உபாகமம் 14:39 வசனம், உயர்வான வானத்திலும் தாழ பூமி கடியிலும் உங்களுக்கு என்றே ஒரு கர்த்தர் உண்டு. உயர்வான வானத்திற்கு மேலும் பூமிக்கு அடியிலும் உங்களுக்கென்றே ஒரு கர்த்தர் உண்டு, அவனை தவிர ஒருவரும் உங்களுக்கு கர்த்தர் கிடையாது. அவனை தவிர உங்களுக்கு ஒருவரும் கர்த்தர் கிடையாது. ஏசாயா 43:10-11 வசனம், எனக்கு முன்னால் எந்த தேவனும் கிடையாது, நான் தான் ஒரே தேவன், லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு உரியவன், அல்லாஹ் ஒருவனை தவிர யாருமே கிடையாது என்று சொல்லுவதைப் போல எனக்கு முன்னால் எந்த தேவனும் கிடையாது, நானேதான் தேவன் என்று ஏசாயா சொல்லுகிறார். அதே ஏசாயா 45:21 நீதிபதியும் இரட்சகனுமாகிய என்னை அல்லாமல் வேறு எந்த தேவனையும் நீ வணங்கி வழிபடுதல் கூடாது என்று எச்சரிக்கை செய்கிறார், கூடாது என்று எச்சரிக்கை செய்கிறார். மார்க் 12:29 வசனம், இஸ்ரவேலரே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரேதான் கர்த்தர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரேதான் கர்த்தர். யோவான் 5:30 வசனம், நான் சுயமாய் ஒன்றையும் சொல்ல முடியாது, என்னுடைய கர்த்தர் எனக்கு என்ன கட்டளையிடுகிறாரோ அதைத்தான் சொல்ல முடியும் என்று சொல்லுகிறார். மத்தேயு 7:21-22 சுலோகம், அந்த நாளில் அநேகர் என்னை நோக்கி வருவார் என்று ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லுகிறார், இயேசுபெருமார் சொல்லுகிறார், அந்த பரலோக ராஜ்யத்தில் என்னை நோக்கி அநேக மக்கள் வந்து கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைப்பார்கள். ஆனால் நான் அவர்களை பார்த்து சொல்லுவேன், அகன்று போங்கள் என்னை விட்டும், என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அந்த நாளிலே நான் சொல்லுவேன். உங்களுடைய கவனத்திற்கு எனது தோழர் அருமையான ஒரு வசனத்தை சொன்னார்கள். எனக்கு முன்னால் உரையாற்றிய அன்சார் உசைன் மறுமை நாளில்
யார் எவைகளையெல்லாம் வணங்கி வழிபட்டு வந்தார்களோ அவைகளெல்லாம் அந்த பரலோக ராஜ்யத்திலே கொண்டு வரப்படும். யார் எதையெல்லாம் வணங்கினீர்களோ அவரவர்கள் அவைகளோடு நில்லுங்கள் என்று சொல்லப்படும். விசாரணை தொடங்கும் அந்த நேரத்தில் கர்த்தர் என்ன சொல்லுவார் என்று பைபிள் சொல்லுகிறது, மத்தேயு சொல்லுகிறது. கர்த்தாவே கர்த்தாவே என்று நீங்கள் வருவீர்கள், என்னை விட்டும் தூரமாக போங்கள் போங்கள் என்று நான் சொல்லுவேன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு அருமையான ஒரு நபிமொழி உண்டு. இஸ்லாத்தில் இருந்து கொண்டு அனாச்சாரம் வித்யத்துகள் மூட பழக்க வழக்கம் செய்து இஸ்லாத்தின் பெயரால் அல்லாஹ்வுடைய ரசூலும் அல்லாஹ்வும் காட்டித்தராத இந்த மார்க்கத்தில் புதுமைகளை உண்டாக்கிக் கொண்டு, இதுவும் நன்மை இதுவும் நன்மை என நினைத்து புதுமைகளை உண்டாக்கிக் கொண்டு வணக்க வழிபாடு செலுத்தி அதே மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய ரசூலை போய் சந்திக்கும் போது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அங்கே சொல்லப்படும், நபியே நீங்கள் இறந்த பிறகு மார்க்கத்தில் குழப்பத்தை உண்டாக்கினார்கள், சமாதிகளை வணங்கினார்கள், வித்யத்துகளை செய்தார்கள் என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னை விட்டும் தூரமாகி விடுங்கள், என்னை விட்டும் தூரமாகி விடுங்கள் என்று சொன்னார்களே, அந்த நிலை நம்மில் யாருக்கு வந்துவிடக்கூடாது. ஆகவே மீண்டும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துவது, படைப்புகளை வணங்காதீர்கள், அவைகளுக்கு எந்த சக்தியும் கிடையாது. படைத்த இறைவனை மட்டுமே வணங்குங்கள். படைத்தவனும் படைப்புகளும் ஒரு காலம் சமமாகாது. யாரை வணங்கி வழிபடுகிறோமோ அவைகளுக்கு படைக்கின்ற ஆற்றல் உண்டுமா என்று பார்க்க வேண்டாமா? பார்க்க வேண்டும் என்பதை நினைவுறுத்துகிற மாநாடு இந்த மாநாடு. இந்த மாநாட்டினுடைய நோக்கம் கான்செப்ட் என்ன தெரியுமா? மூணாவது அத்தியாயத்தினுடைய 64வது வசனம், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவரவர்கள் அவரவர்களுடைய மதங்களிலே அதை அப்படி அப்படியே வணங்கிக் கொண்டிருங்கள் என்று சொல்லுவதற்காக வேண்டி நடத்தப்படுகிற மாநாடு அல்ல. மனிதர்கள் என்கிற அடிப்படையில் நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருப்போம், நமக்கு மத்தியில் ஏன் கடவுளின் பெயரால் பிளவு என்கிற புதிய தத்துவத்தை சொல்ல வந்த மாநாடு அல்ல. நானும் நீங்களும் இந்திய திருநாட்டில் மதச்சார்மை இல்ல, மதச்சார்புக்கு அப்பாற்பட்டு சகோதரர்களாக வாழுவோம். ஆகவே எம்மதமும் சம்மதம் என்பதை சொல்ல வந்த மாநாடு அல்ல. 33வது அத்தியாயத்தின் 64வது வசனத்தை நினைவு கூறுகிற மாநாடு இந்த மாநாடு. இறைவன் சொல்லுகிறான், குல்யா அகலில் கிதாபி தாயாலவ், வேதத்தை உடையவர்களே எல்லோரும் வாருங்கள், வேதத்தை உடையவர்களே வாருங்கள். எதற்காக வேண்டி வாருங்கள்? எம்மதம் சம்மதம் என்று சொல்வதற்கல்ல, எம்மதம் சம்மதம் என்கிற கோட்பாட்டை நினைவுபடுத்துவதற்காக வேண்டிய அல்ல. இலா கலிமத்தின் சவா இன், ஒரு சமநிலையான ஒரு வார்த்தையின் பக்கம் நீங்கள் வர வேண்டும் என்று இறைவன் சொல்லுகிறான். ஒரு நியாயமான சமமான ஒரு உடன்படிக்கையின் பக்கம் நீங்களும் நானும் வந்தால்தான் இந்த உலகமே தாங்கும். இல்லாவிட்டால் இந்த உலகம் தாங்காது. இல்லாவிட்டால் இந்த உலகத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது. அவசர அவசியமாக நீங்களும் நானும் ஒரு சமாதானமான உடன்படிக்கைக்கு வர வேண்டும். என்ன சமாதானம் தெரியுமா? எப்படிப்பட்ட சமாதானம் தெரியுமா? பைனனா வபைனக்கும் அல்லா நஅபுது இல்லல்லாஹ் வல நுஸ்ரிக பிஹி ஷைன். அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுக்கு இணைதுணைகளை ஏற்படுத்த கூடாது என்கிற ஒரு சமநிலைக்கு நீங்களும் நாங்களும் வர வேண்டும், இந்துக்களும் முஸ்லிம்களும் வர வேண்டும், கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் வர வேண்டும். அந்த சமநிலை, அந்த உடன்படிக்கைக்கு அழைப்பு கொடுக்கிற மாநாடு தான் இந்த மாநாடு. இறைவனுக்கு இணை கற்பிக்க கூடாது, அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்கிற வார்த்தையின் பக்கம் நீங்கள் ஒவ்வொருவரும் விரைந்து வர வேண்டும். அதுதான் நமக்கு மத்தியிலே இருக்கிற உடன்பாடு. வலா எத்தகைத பாலுனா பாலன் அர்பாப மின்தோனில்லா, நீங்கள் ஒருவரும் இன்னொருவர், ஒருவர் சிலர் சிலரை கடவுள்களாக எடுத்து வணங்கி வழிபட்டுக் கொண்டிருக்கிறீர்களே, அவைகளை எல்லாம் கொஞ்சம் தூரமாக வைத்து, படைப்பினங்களை வணங்குகிற சிந்தனையை கொஞ்சம் தூரமாக வைத்து, படைத்தவனை வணங்குகிற கோட்பாட்டின் பக்கம் நீங்கள் வர வேண்டும் என்று இறைவன் கொடுக்கிற அழைப்பை நினைவு கூறுகிற மாநாடு. எனது உரையில் எங்காவது உள்ளத்தை காயப்படுத்தி இருந்தால் நீங்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு இருக்கிற ஒரே ஆதங்கம், மறுமை நாளில் நீங்கள் வேறு நான் வேறு என்று நின்றுவிடக் கூடாது. நல்லவர்களும் தீயவர்களும் பிரிந்து நில்லுங்கள் என்று சொல்லும் போது நீங்களும் நானும் பிரிந்து நின்றால் அதை பார்க்கிற சக்தி எங்களுக்கு கிடையாது. மறுமை நாளில் இதே போல எங்களுடைய அழைப்பை ஏற்ற உடனே இரண்டு நாள் சிறு சிறு சிரமங்கள் இருந்தாலும் அந்த சிரமங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு உணவுகளிலே குடிநீர்களிலே அங்குமிங்குமாக ஏதாவது
உபசரிப்புகளில் குறைகள் இருந்தாலும் தாங்கிக் கொண்டு இந்த மாநாட்டுக்கு நல்லுள்ளத்தோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால், இந்த நல்லுள்ளம் படைத்த உங்களை குறைத்து மதிப்பிட்டு மறுமை நாள் உங்களுடைய கண்ணியதரை நாங்களோ எங்களுடைய கண்ணியதரை நீங்களோ பிரிந்து சென்று விடக்கூடாது. எல்லோரும் பூர்ண ஜென்ம பூமியில் பரலோக ராஜ்யத்தில் அந்த ஏகனாய் அந்த இறைவனுடைய நீர் மண்டத்தில் சொர்க்கத்தில் ஒன்றாக பிரவேசிக்க வேண்டும் என்கிற லட்சியத்தோடு நடத்தப்படுகிற மாநாடு. ஆகவே தாழ்மையோடு மீண்டும் நான் நினைவுபடுத்துகிறேன், உங்களுடைய கடவுள் யார் என்பதை கொஞ்சம் சிந்தியுங்கள். எது கடவுள் என்று சிந்தியுங்கள். நான் வணங்குகிற கடவுள் என்னை விட கொஞ்சம் தாழ்ந்த நிலையில் இருந்தால் நியாயமா என்பதை சிந்தியுங்கள். கடவுளுக்கு போய் இப்படிப்பட்ட விகாரமான தோற்றத்தை கொடுக்கிறோமே, இந்த தோற்றத்தை நானே விரும்பவில்லை என்று எனது மனம் சொல்லுகிறதே என்பதை கொஞ்சம் சிந்தியுங்கள். நம்முடைய கடவுள் அழகானவனாக இருக்க வேண்டாமா? நம்முடைய கடவுளை பார்த்தாலே அப்படியே மதிமயங்கி நிற்கிற அளவுக்கு அழகுகளை வாரி வாரி இழைத்த அந்த கடவுள் அசிங்கமானவனாக இருந்தால் நியாயமல்லவே என்பதை சிந்தித்து பாருங்கள். பகவத்கீதையில் சொன்ன, மார்க்கில் சொன்ன, ஓல்டு டெஸ்டமெண்ட் நியூ டெஸ்டமெண்டில் சொல்லப்பட்ட குறிப்புகள் கிறிஸ்தவ சமுதாயம் எடுத்து படித்து பார்த்து இந்து சமுதாய மக்கள் அகரவண வேதம் யஜூர் வேதம் என்று பல்வேறு வகையான சுலோகங்களும் பகவத்கீதையையும் படித்து பார்த்து நம்முடைய கடவுள் யார், படைப்புகளை வணங்குகிறோமே அது நியாயமா, படைத்தவனை மட்டும்தானே வணங்க வேண்டும் என்கிற நியாய உணர்வோடு இந்த சபையில இருந்து நீங்கள் விலக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்பதை மீண்டும் நினைவுபடுத்தி வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த சமுதாயத்தில் நிச்சயமாக ஒன்றை நான் சொல்லுகிறேன், அடுக்கடுக்கான வசனங்கள் திருக்குறானிலே உண்டு. படைப்புகளை மட்டும் நீங்கள் கைவிட்டுவிட்டு படைத்தவனை நோக்கி நீங்கள் திரும்ப வந்தால் இந்த உலகில் உங்களுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய செல்வ செழிப்புகள், பல்வேறு வகையான வசதி வாய்ப்புகள், இந்த உலக பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒட்டுமொத்த தீர்வு படைத்தவனை நோக்கி நீங்கள் திரும்பினால் மட்டும்தான் உண்டு என்கிற நிறை உரை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் மீண்டும் உங்கள் மத்தியிலே வருவேன் என்கிற நினைவுபடுத்தி எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.